हाय फ्रेंड्स, एल्लोरुक्कुम वणक्कम। दिस इज शिवाजी। स्टॉप लॉस करेक्टा यूस पन्नुंग। स्टॉप लॉस एप्पडी यूस पन्नुंगन्नु तेरियादवंगा एन्नुडैय यूट्यूबल पोट्टिरुक्केन हाउ टू सेट स्टॉप लॉस नु वीडियो पो सर्च पन्ना कडिक्कुम, अदैयुम पार्त्तु तेरिंजिक्कलाम। अदे समयत्तुल टारगेट्ल करेक्टा होल्ड पन्नुंग। ओके, इदुल ओरु सिल विषयम् नान पार्त्ततुल यूट्यूब सर्चर्स नरैय एप्पडिना सर्च पन्नुरांगना, हाउ टू ट्रेड वितौट स्टॉप लॉस அப்படின்னு நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களாம் நினச்சா ரொம்பவும் ஒரு பாவமாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு சாதாரண விஷயம் கூட சில பேர் தெரியல. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாதுன்றத விஷயம் நிறைய நண்பர்கள் நம்ப மாட்டேன்றாங்க. ஒன்லி ப்ராஃபிட். ஓகே, இந்த பிஸ்னஸ் வந்து எப்படின்னா, ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று இருந்தால் தான் இதில் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். இது வந்து ஷேர் மார்க்கெட்டுன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் திங்க் பண்ணணும். அது திங்க் பண்ணுறதுக்கு நிறைய நண்பர்கள் டைம் எடுத்துக்கிறாங்க. 3 வருஷம் 4 வருஷம் அப்படி ஆகிடுது. ஏன்னா நிறைய அனுபவப்பட்டதுக்கு அப்புறமா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நிறைய பேர் கை சுட்டதுக்கப்புறம் தான் சூடுன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஸ்டாப் லாஸ்னால் என்னன்றதை அது ஒரு நெக்லெக்டாக நினச்சிக்கிறாங்க. சில பேர் வந்து லாஸில் போயிட்டே இருக்கும், சும்மா ஹோல்டிங்கில் இருப்பாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சார் இந்த ஸ்டாக்ஸில் ஹோல்ட் பண்ணாமல் அந்த ஸ்டாக்ஸில் ஹோல்ட் பண்ணாமல் கேட்பாங்க. லாஸ்ட்டில் போயிட்டுருக்கோம், அது ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ஏன் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ரிகவர் ஆகும் பார்க்கலாம் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ அது மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய லெவல் எந்த லெவல் குறிப்பிட்ட லெவல் கீழே போயிடுச்சுன்னா அது மேலே வருதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் வெளியே வந்துடுங்க. ஸ்டாக்ஸ் அந்த ப்ரைஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு ரொம்ப உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிங்க. அந்த 200 EMA எப்படி நம்ம யூஸ் பண்ணால் பெட்டர் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து அளிக்குமான்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, நீங்களும் வேணும்னா விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே சமயத்தில் 399 ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதுலேயும் நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து இன்டர்டே ட்ரேடிங்காக யூஸ் பண்ணுறாங்க நிறைய நண்பர்கள். உங்களுக்கு இன்டர்டே ட்ரேடிங் பண்ணணும், சில விஷயம் கற்றுக்கணுன்னா 399 கற்றுக்கலாம். ஒரு மாதம் சாம்பிள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டினியூ எவ்ரி மந்த் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி ஐடி செக்டர் வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த கம்மிங் ஒரு வாரங்களில் என்னென்ன ஆகும் பார்க்கலாம். என்னுடைய வியூ இது. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணாமல் இருங்க, அது வந்து உங்களுடைய உங்களுடைய புரோக்கர்ஸ் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கேட்டுக்கலாம். ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, ஒரு கிளியராக்காக அங்கே கேட்டு நீங்கள் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்லி என்னுடைய சஜஷன், நீங்கள் பை பண்ணுங்கள், சேல் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு மட்டும் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது நிஃப்டி ஐடி செக்டர் பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லு ஹியூஜில் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஹையில் இருக்குது. அந்த மார்ச் மாதம் ஃபால் விழுந்ததுக்கப்புறம், அந்த மார்ச் மாதத்தில் எப்போ நம்ம ஃபிப்ரவரி எயிட்டீனில் எங்கே நம்ம ஸ்டார்ட் ஆச்சு, அதை விட ஹையில் வந்து பிரேக் ஆகி நிற்குது. அந்த கொரோனா இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் கூட ஐடி செக்டர் வந்து நல்ல ஒரு ஹியூஜில் போய் நிற்குது. ஒரு ரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிடுது இந்த இடத்துல. ஓகே, கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடி செக்டர் வந்து இந்த ஏரியாவில் ஒரு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி மேலே போகலாமா இல்லை கீழே கரெக்ஷன் ஆகிட்டு போகலாமான்னு ஜஸ்ட் வந்ததில் மூமெண்ட் ஆகிட்டு நிற்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை நிறைய நண்பர்கள் பொசிஷனில் இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணி பொசிஷனில் இருக்கலாம், ஆல்ரெடி பொசிஷனில் இருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, யாராச்சும் இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு, ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், சம் குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் ஐடி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றவங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். அதாவது வெயிட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுட்டு இருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் பெரிய ஒரு நெகட்டிவ்ல ஒன்றும் போல், நல்லா பாசிட்டிவ் தான் இருக்குது ஸ்டாக்ஸ் ஐடி செக்டர் எல்லாமே. ஸோ பிரச்சனை இல்லை, ஆனால் ஹோல்ட் பண்ணலாம், தப்பில்லை. ஆனால் புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து கண்டினியூ நான் ஸ்டாப்பாக வந்து மேலே போயிட்டுருக்குது. எப்போ இந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த ஜூலை ஆகஸ்ட் வரலுமே மேலே கண்டினியூ மேலே தான் போயிருக்கு. சின்ன சின்ன கரெக்ஷன் போயிட்டுருக்குது. ஸோ அது வந்து மேஜர் கரெக்ஷன் ஒரு எடுக்கணும். மேஜர் கரெக்ஷன் எங்கே வருதுன்னு தெரியாது. ஓகேங்களா? அந்த கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். கரெக்ஷன் வந்துட்டு அகைன் உங்களுக்கு திரும்புது இல்லைங்களா, அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருக்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது புல்லிஷில் இருக்குது ஸ்டாக்ஸ், ஆனால் அந்த புல்லிஷில் கொஞ்சம் ரிகவர் கொஞ்சம் ரீட்டஸ்மெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப சொல்ல பை பண்ணுங்கள். பை பண்ணிங்க, அதுக்கு ப்ரீவியஸ் லெவல்லேருந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரது கரெக்டாக இருக்கும் நீங்கள். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க? ஆல்ரெடி வந்து ஒன்று கரெக்ஷனே இல்லாது, கரெக்ஷன் வந்துட்டு அப்புறம் திரும்ப சொல்ல பை பண்ணுங்கள். இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக அமையும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்டாக்ஸில் செப்பரேட் ஸ்டாக்ஸில் போய் பார்க்கலாம். இப்போ எஸ்சிஎல் டெக்னாலஜி பார்க்கலாம். எஸ்சிஎல் டெக்னாலஜி சேம் ஆஸ் இட் இஸ், நம்ம ஐடி செக்டரை பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். எஸ்சிஎல் டெக்னாலஜியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹியூஜ் ஹையில் இருக்குது.
ஓகே அது பை பண்ண மாதிரி நம்ம எங்கே பை பண்ண வந்து 580 அந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தேன்னா இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆனால் இப்போ ஹை ரேட்டில் போய் பை பண்ணாதே, கொஞ்சம் கரெக்ஷனாக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பை பண்ணுங்கள், பொசிஷனில் இருக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். எக்ஸாவர் சேம் அதே தான், ஓகேங்களா? கரெக்ஷன் ஆகட்டும், 340-350 ரேஞ்சில் வந்தால் பை பண்ணுங்கள். சேலிங் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. இப்போ எதுவும் கீழே போகுது ஃபாலோ ஆகுது அப்படிலாம் கிடையாது. ஐடி செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கில் இருக்குது, நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை ரெடியாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஒரு அந்த பாசிட்டிவான ப்ரைஸ் வந்தோன்னா நல்லா பை பண்ணிக்க. 340-330 கம்மி ரேட்டில் கிடைச்சா பை பண்ணால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஹை ரேட்டில் பை பண்ணிங்க ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாகும். மேலே போகும், மேலே போகணும் இல்லைன்னு சொல்லவில்லை, கண்டினியூ மேலே தான் போயிட்டு இருக்குதுன்னா கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்ஆர்ஹெச், இன்ஃபோசிஸ் சேம் எல்லாம் ஆல்மோஸ்ட் சுமார் எல்லாமே வந்து ஒரு ஹை ரேஞ்சில் போயிட்டு கன்சல்டேஷன் போயிட்டு இருக்குது. ஜஸ்டைல் இங்கே பாருங்கள், நான் அப்போ ஃபஸ்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், சில பேர் வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணிவிட்டு ஒரு 850 ரேஞ்சில் பை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பை பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்ஸை ஐடி செக்டர்லாம் மேலே போகுது, ஐடி செக்டர்லாம் மேலே போகுது, வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அப்படி வெயிட் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுடைய லெவல் சப்போஸ் இந்த லெவல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்து வெளியே வந்துட்டுருக்கணும். வந்தது இன்னும் எப்போ 630 தான் வெளியே வந்துட்டுருக்கணும், இப்போ கிட்டத்தட்ட 380 அந்த மாதிரி ரேஞ்சில் போகுது. ஓகே, ஒருவேளை யாரெல்லாம் இந்த ஸ்டாக்ஸில் இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க, யாரெல்லாம் அந்த ஸ்டாக்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா 360 எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ வெளியே வந்துடுங்க, ஓகேங்களா? சாரி, 340-350 எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ வெளியே வந்துடுங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் இதில் ஜஸ்டைல தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 450-440 மேலே பிரேக் ஆக சொல்ல மட்டும் அதை வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பை பண்ணுறது எந்த ஒரு சின்னாரியாவும் அதில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து லோயர் லெவல் பிரேக் அவுட் கொடுத்துருவது பாருங்கள். ஓகே, நிறைய பிரேக் அவுட் கொடுத்துருவது கீழே, அதனால் சஸ்டெயின் ஆக முடியல. ஓகேங்களா, பாரு இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இங்கே ஒரு பிரேக் அவுட்டு, அகைன் இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. யாரெல்லாம் உங்கள் ஒருவேளை பொசிஷனில் இருந்தீங்கன்னா 340 எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ கீழே வெளியே வந்துடலாம். அகைன் எப்போ 420-430 மேலே பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். ஓகே, இப்போதைக்கு பையிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் டே இல்லை, மைண்ட் புல்லிஷ் ஆனால் வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள். இப்போ இங்கே இந்த கரெக்ஷன் வந்துச்சு இல்லைங்களா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தா இருக்கும், இந்த கரெக்ஷனு லாஸ் ஆகிருக்குங்க அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி மேலே போயிருக்கு, திரும்ப ஒரு கரெக்ஷன் வரும், வெயிட் பண்ணுங்கள். 900 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து திரும்ப சொல்ல பை பண்ணுங்கள், நல்லா கவனம் இருக்கட்டும், திரும்ப சொல்ல பை பண்ணுங்கள். அகைன் அகைன் நிறைய பேர் வந்தவொடனே பை பண்ணிடுறாங்க, வந்துட்டு ஸ்டாக்ஸ் சஸ்டெயின்ட் ஆகுதான்னு பாருங்கள். இது இந்த மாதிரி ரேஞ்ச் வருதான்னு பாருங்கள், ஒரு 4-5 days 1 week அந்த மாதிரி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். மைண்ட்ரில் இந்த டே சார்ட் இது NIIT அவ்வளோ தான், சேம் ரெஜிஷன்ஸ் ப்ரீவியஸ் ரெஜிஷன்ஸ் எல்லாம் ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் வரட்டும், அது வந்ததுக்கப்புறம் பை பண்ணுங்கள். கண்டினியூவாக வந்து பை பண்ணுறது அவ்வளோ சேஃப் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் எடுப்பாங்க, அந்த ரிஸ்க்கை எடுக்காதீங்க வேணாம். ஏன்னா கீழே ஒருவேளை இந்த லெவல் கீழே வசூல கூட உங்களுக்கு நான் எவ்வளோ 2000 ரேஞ்சு இல்லைங்க, இந்த ரேஞ்சில் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன கரெக்ஷன் வசூல கிட்டத்தட்ட உங்களுக்கு 350 rupees லாஸ் ஆகும் உங்களுக்கு. அகைன் மறுபடியும் மேலே போனால் கூட ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண இங்கே தான் உங்களுக்கு சப்போர்ட் வருது. டாடா கன்சல்டன்ட் டிசிஎஸ் ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது, அதுவும் ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் எல்லாமே கரெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஐடி செக்டர் பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள். ஆல்ரெடி பொசிஷனில் இருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள், இந்த ஜஸ்டைல் மாதிரி சில ஸ்டாக்ஸில் இருக்கிறவங்க வெளியே வந்துடுங்க, ஓகேங்களா? விப்ரோ இல்லை, விப்ரோ ஒரு ஹை ரேஞ்சில் தான் போயிருக்குது. டெக் மஹிந்திரா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஐடி செக்டர் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெக் மஹிந்திரா வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன், பிரேக் அவுட் சஸ்டெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் கொடுத்துரு, பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ஃபைனல் ரீடெஸ்ட் பண்ணிச்சு, ரீடெஸ்ட் பண்ண அகைன் மேலே போதும், ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெக் மஹிந்திரா பொறுத்தவரை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள், ஒரு 600 ரேஞ்சுக்கு வந்தோன்னா உங்களுக்கு வெளியே வந்துடலாம், அதில் ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டு
இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. ஓகே இல்லை, ஏன்னா அந்த இந்த பக்கம் ஒரு ஃபஸ்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து ரீடெஸ்ட் பண்ணது பாருங்க, அது இதில் ரீடெஸ்ட் பண்ணி மேலே போயிட்டுருக்குது. ஓகேங்களா, இதில் நீங்கள் போகலாம் ஓரளவுக்கு, இது கொஞ்சம் சேஃபாக இருக்குது உங்களுக்கு டெக் மஹிந்திரா பொறுத்த வரலாம். ஓகே, ஜஸ்ட் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாம் பார்த்துட்டு நினைக்க. ஓகே சரி, இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பாய்.